Nagapattinam மாவட்டம் Vedaranyam தாலுகா Kurvapalil, Valandu, Megapari, Kalvin Urbanamana, Pan Kalima Panata Palin, Sarbaga, Ungalanavarim, in the Vuru Petro, Manavar, Kalmuriadalku, Varapidil, Peramagichadinde, Yanapay Asria, through Prem Kumar. Yampalil Paindra, Mundal Manavi, JP Varshini, Avalodia Petrore, Nam Indru, Sandika Vandulo, Vanakkam sir, Pan Kalima Panata Pali, Ungaladu. மகள் வர்ஷினியோட வாழ்க்கையில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கமாக நீங்கள் எதை உணர்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட தாக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட் இயர் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க. இந்த 7 இயர்ஸ் அந்த அவங்க ட்ராவல் பண்ண அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நாலேஜில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் அவங்க போல்ட்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட இதில் இருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்தளவுக்கு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுங்கிற முறையில் எங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். என் குழந்தைங்களோட சில ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறப்ப இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை மட்டும் திருப்திப்படுத்த முடியாது. எவ்வளோதான் நல்லா அவங்க குழந்தைங்க பண்ணாலும் இது பத்தாது, இன்னும் பண்ணல, சரி பண்ணல அப்படின்னு தான் இருக்குன்றவர அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எங்களுக்கே சேர்ந்துல பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு ஒரு பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதில்ல, இது எல்லாமே அவங்களுக்கு ஸ்கூலில் இருந்து கற்றுக்கிட்டாரு. அப்படிப்போ அவங்க நாலேஜ் வைஸ் பர்சனல் லைஃப்லையும் சரி ஒரு போல்டாக இருக்கிறது, வெளியில் போகிறோம் ஒரு தயங்குறது இல்லை. இப்போ பேங்க்கெல்லாம் போகிறப்ப ஒரு அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தா அவங்களை டேரெக்டாக நான் கூடவே போகல, பேங்க்கில் ட்ராப் பண்ணுறதோட சரி எல்லாமே முடிச்சுட்டு அதுமாரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே போல்டாக இருப்பாங்க. இது எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னா ஸ்கூல். ஏன்னா மெயினாக அவங்க அங்கே தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் எங்களால் உணர முடியும். தேங்க்யூ சார். ரெண்டாவதாக உங்களது மகள் எங்கள் பள்ளியில் பான்காலிமர் பள்ளியில் படிக்கின்றப்ப அவங்களுடைய எமோஷ்னல் ஆட்டிடியூட் எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ பசங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நார்மல் லைஃப்பில் ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லெவலுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று பேரண்ட்ஸால் வரும், இன்னொன்று ஸ்கூலால் வரும். அவ்வளோதான். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சைடு. அப்படி இருக்கப்போ அவங்க வந்து இப்போ பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு பேருமே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வசதி கட்டின ரெண்டு பேருமே ஸ்கூல் சைட்லேருந்து எதுவும் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸ்கூலில் வந்து எந்த ஆக்டிவிட்டி இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஹோம் ஒர்க் எவ்வளோ இருக்குது, இவங்க சார் திட்டுவாங்க அவங்க திட்டுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, சில ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஒரு பாத்ரூம் போகிறதுனாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது, அது ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கும். காலையில் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் போகிற நிலைமை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்குது. அப்படி அதுமாரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே நான் இது வரைக்கும் அவங்கள்ட்ட ஃபீல் பண்ணதில்லை. காலையில் போகிறப்பனால எப்படி ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்களோ அதுமாதிரி தான் ஈவினிங் வராங்க. எங்கள் பசங்க மட்டும் இல்லை, ஸ்கூலில் பஸ்ஸில் பார்க்குறவங்கள அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அவங்க எமோஷன் ஃப்ரீ மைண்டாக இருக்காங்க. அதனால தான் ஒரு நல்ல ரிசல்ட் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும். ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ்க்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட வந்து அவங்களோட கருத்தை வந்து ரொம்ப எந்த தயக்கமும் இல்லாமல் டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிற லெவலில் தான் வந்து எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. அப்படி இருக்கப்ப எமோஷ்னலாக அவங்க வந்து பாதிக்கப்படுற அளவுக்கோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்குள்ள உருவாகிற அளவுக்கோ வந்து எந்த எந்த நிகழ்வும் இல்லை. பான்காலிமர் பன்னாட்டு பள்ளியை உங்களுடைய குழந்தையின் கல்விக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்ன காரணம்? முக்கியமான பாயிண்ட்னா சிலபஸ் CBSE சிலபஸ்ன்னு இருக்காங்க. இப்போ ஸ்டேட் போர்டு CBSE போர்டுங்கிறப்ப ஏன் வரோம்னா இப்போ ஃபியூச்சரில் வந்து இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படிங்கிறப்ப JEE நீட் எக்ஸாம் இதுக்கு வந்து முக்கியமாக CBSE சிலபஸ் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணது ஸ்கூலில் வந்து CBSE சிலபஸ்ங்கிறதுக்காக. அடுத்தது அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் விசிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து 6th 5th முடிப்பாங்க. அவங்க பார்க்குறப்பே ஒரு பெருமைப்பாக இருந்தது. ஏன்னா இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அந்த பில்டிங் அந்த டீம்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் நம்ம திருத்தமுடி பகுதியில் இப்படி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு முன்னாடி சரி கேள்விப்பட்டிருப்போம், ஓரளவுக்கு இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் நான் கற்பனை பண்ணி பார்க்குறத விட மிகையாக இருந்தது இந்த ஸ்கூல் அனுபவத்தில். நம்ம கற்பனை பண்ணிவிட்டு ஒரு இடத்த போய் பார்ப்போம், ஆனால் நம்ம கற்பனை பண்ணது பெருசாக இருக்கும், அந்த ரிசல்ட்டு சாதகமாக இருக்கும். ஆனா இதுல வந்து எனக்கு ஆப்போசிட்டா இருந்தது. கற்பனை பண்றப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா சொல்றாங்க. ஆனா அங்க பார்த்தா ஒரு பெரிய விஷயமா ஸ்கூல்ல இருந்தது இந்த சிபிஎஸ்இ சிலபஸ். அந்த ஸ்கூல் நீட்னஸ், அந்த பிரேமிப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அந்த லெவல். ஏன்னா நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாஃப் ஒருத்தருக்குள்ள ஒரு ஒரு இடத்துல போனோம்னா எல்லாருக்கும் தயக்கம் இருப்போம். நம்ம பார்க்காம ஒரு புது இடம், பெரிய இடத்துக்கு போனால் தயக்கம் இருப்போம். அது மாதிரி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உள்ள ஸ்கூலில் டெய்லி போய் போய் என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எவ்வளோ பெரிய பிளேஸ்க்கு ஃபியூச்சரில் போனாலும் அவங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. அந்த லைஃப் ஸ்டைல், அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்குறப்பே நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும் லைஃப்பில். அந்த கான்ஃபிடென்ட்ங்கிறதுனால இதெல்லாம் ஒரு ரீசன் அந்த ஸ்கூலில் செலக்ட் பண்ணுறது. இது உங்களுக்கு சிபிஎஸ்சி ஃபிஃப்த்து வரைக்கும் சிபிஎஸ்சிக்கு திருவாரூரில் வர்ஷினி படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துக்கு நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் சிபிஎஸ்சி சிலபஸில் தான் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஸ்கூல் பார்த்தப்ப நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஏரியா பக்கத்தில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இந்த ஸ்கூல் இருக்குன்னு மற்றவங்க சொல்லி நாங்கள் அவங்க ஸ்கூலில் போய் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கூலோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, ஸ்கூல் பிளே கிரவுண்டு, ஒரு அமைதியான ஏரியா, அதையெல்லாம் பார்த்த அப்புறம் அங்கே உள்ள டீச்சர்ஸு, அவங்க வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட பழகின விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால இந்த ஸ்கூல்ல நம்ம குழந்தைய சேர்க்கிறப்போ அந்த லெவல் வந்து அதுக்கேற்ற மாதிரியே அந்த குழந்தை வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஸ்கூல்ல நம்ம வந்து வர்ஷினியை சேர்த்தோம். ஓகே, தேங்க்யூ சார். கல்வி, மதிப்பெண் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் எங்கள் பள்ளியில் படித்த வர்ஷினி, நீங்கள் எங்கள் பள்ளியிலிருந்து கல்வியும் தாண்டி நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? ஸோ நம்ம பார்த்தோம்னா லைக் ஸ்கூல்னாலே எவ்ரிபடி இஸ் ரன்னிங் பிஹைண்ட் மார்க்ஸ். ஸோ லைக் ஃபைனல் டெஸ்டினேஷனே லைக் அவுட் ஆஃப் 100 இஃப் ஐ ஸ்கோர் 99 யா ஐ ஆம் குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி தான் இப்போ நார்மலாக இந்தியன் சிஸ்டம்லேயே நமக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுடைய இங்கே உள்ள மற்ற ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ், சின்ன சின்னதாக நிறைய ஆக்டிவிட்டீஸ், ஒரு ப்ரேயர் வால்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாங்க. தட் வாஸ் ரியலி வெரி டிஃப்ரெண்ட். லைக் நம்மளுடைய விஷஸை வந்து நம்ம அதில் போயிட்டு நம்ம போனால் வி பிலீவ் தட் இட் வில் ஹேப்பன் அப்படிங்கும்போது ரெக்கார்டிங் அவர் ட்ரீம்ஸ். ஸோ நம்மளே நம்ம ட்ரீமை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு அது ஒரு டைம் இருக்கும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் சாரி எவ்ரி மண்டே நம்ம போயிட்டு அது பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது இட் கிவ்ஸ் ரீகால்ஸ் அவர் ட்ரீம்ஸ். ஸோ அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி வச்சு ஒரு காம்படிஷன் வைக்கிறது, பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ இ சம்மர் காஸ்ட்லி இப்போ ஒரு ஸ்டேஜில் பேசணும்னா ஐ வில் நாட் ஹேவ் எனி ஃபியர் ஆர் சம்திங். ஸோ அப்படிங்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல எனக்கு ஸ்கூல் வந்து ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் பன்னாட்டு பள்ளியில் ஒரு முன்னாள் மாணவி அப்படின்றதுல நாங்கள் உண்மையை ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு சாதனைகளை புரிகிறப்ப கண்டிப்பாக எங்களது பள்ளியிலிருந்து நீங்கள் சென்றீர்கள் அப்படின்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாயிண்ட் கலிமா பன்னாட்டு பள்ளியில் உங்களது மகளை 6ஆம் வகுப்பில் நீங்கள் சேர்க்கிறப்ப பல்வேறு கனவுகளோட என்னுடைய மகள் 12ஆம் வகுப்பு முடித்து வரும் பொழுது இந்த நிலையை அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கனவுகளோட கொண்டு வந்து சேர்த்திருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாம் இந்த 7 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பிறகு, இந்த 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அந்த கனவுகள் எல்லாம் மெய்ப்பட்டனவா, நிறைவேறியனவா? இப்போ பேரண்ட்ஸுங்கிற முறையில் கனவுன்னு கேட்டால் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கோம் பசங்களுக்கு வந்து. அப்படின்னு இப்போ ஜென்ரலாக எல்லா பேரண்ட்ஸும் என்ன ஆசைப்படுவாங்க, ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், ஒரு நல்ல ஸ்கூல் படிக்கிற டயத்தில் நல்ல மார்க் வாங்கணும். ஃபஸ்ட் மார்க்குங்கிறது நல்ல மார்க், ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியாது. எபோவ் 95% ஒரு நல்ல 95% நல்ல மார்க், அதுமாரி நல்ல மார்க் வாங்கணும் ப்ளஸ் 2 வரைக்கும். அப்புறம் காலேஜ் வந்து நம்ம என்ன கோர்ஸ் நினைக்கிறோமோ, பசங்க இப்போ இன்ஜினியர், டாக்டர் அப்படிங்கிறது நம்ம காமனாக சொல்லிட்டு இருக்கோம். நல்ல கோர்ஸ் அதை படிக்க நினைப்போம். இதுதான் காமன் கனவாக எல்லா பேரண்ட்ஸும் அதை ஒருத்தருக்கு. அதுமாதிரி எனக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்தது. இப்போ வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு எஜுகேஷன் இப்போ தான் +2 முடிச்சு என்ட்ராய் ஆகிட்டாங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு. அதனால் வந்து கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு 40% கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 40%ங்கிறது +2 வரைக்கும் உள்ள கனவுல வந்து எதிர்பார்த்தது ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவங்க எஜுகேஷன் ரொம்ப 95 எப்போ 95% மார்க் எடுத்துருந்தாங்க 6th-லேருந்து +2 வரைக்குமே. எப்போ 95%ங்கிறது எதிர்பார்த்த மார்க் கிடைச்சிது அவங்கள்ட்ட. அதாட்ட ஹையர் ஸ்டடி நம்ம என்ன ஜாயின் பண்ண நினைச்சோமோ அதில் எந்த சிரமமும் இல்லாமல் விரும்பின படிப்பு அவங்க ஹையர் ஸ்டடிஸ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் நம்ம என்ன கனவு கொண்டோமோ அதை 100% கிடைச்சது. அப்ப நம்ம இந்த கனவு வந்து ஸ்கூல் சைடுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கனவு. இனிமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடிஸ்ங்கிறது அந்த கனவுங்கிறது அடுத்து பிளஸ் டூ வரைக்கும் நான் என்ன கனவு கொண்டனோ அது வந்து 100% கிடைச்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வர்ஷினியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்த்தனோ அது 100% கிடைச்சதுங்கிறது ரொம்ப திருப்தியா இருக்கு. வர்ஷினியை பொறுத்த வரைக்கும் கனவு மீட்பட்டதான்னு கேட்டீங்க, கண்டிப்பா என்னோட கனவு மீட்பட்டது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பள்ளியின் விருதுவாகும் கூட. அந்த விதத்தில் உங்களுடைய கனவு வந்து உங்க மகளுக்கான கனவு இங்க வந்து மெய்ப்பட்டது, எங்கள் பள்ளியெல்லாம் மெய்ப்பட வைக்கப்பட்டது அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் அதை பெருமையும் கொள்கின்றோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பள்ளியின் வளர்ச்சிக்காக நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ ஸோ மச். இந்த உங்களோட ஒரு கலந்துரையாடலுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் நம்ம பாயிண்ட் கலைஞர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி.